டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டெட் பேப்பர் 2, அதற்கான ரிசல்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ நீங்கள் எல்லோருமே எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, அதில் வந்து மார்க் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் மெத்தடில் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேட்சில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்க, அதில் ஒரு சில பேட்ச் வந்து ஈஸியாகவும் ஒரு சில பேட்சஸ் வந்து கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட் வைஸ்மும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி தான் வேரி ஆச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் அப்படின்றது இல்லவே இல்லை. இதற்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பப்ளிஷ் ஆகும். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு அதில் இருக்கிற விஷயங்களை ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி வெப்சைட்டை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டெட் பேப்பர் 2க்கான ரிசல்ட் வந்து இந்த வெப்சைட் அப்கிரேட் பண்ணதுனால இதுக்கப்புறம் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் இதற்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. மார்ச் முதல் வாரத்திலேயே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பிஇஓ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பிளானரில் பார்த்தீங்கன்னா 15,000 வேக்கண்ட் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 15,000 வேக்கண்ட்டை இந்த ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் நிறைய இருக்கிறதால நமக்கு வந்து இந்த வாரத்திலேயே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ரிசல்ட்டு. ஸோ பப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலைகள் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கொடுக்குற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, அதே போல் நம்ம தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.